எனக்கு யாருமே இல்லை, ஆனால் அனாதன்னு சொல்ல மாட்டேன். அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் என்னை பெற்றவங்க வானவில் காப்பகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடம் எனக்கு எல்லாமே கொடுத்துருச்சு. அங்கே இருந்தால் நான் ஜேர்னலிசம் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். Welcome to News 7. First interview liye enak job kadichichu. Adu oru pudhu ulagam. Access card. Angirunda ellarume enkuda nalla palangnaanga. Hello. Hi. Adula oru ponnu enak romba special a irundha. Adilirundhu en vaalkai ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏய், எப்படா இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு எல்லாமே கொடுத்த அந்த காப்பகத்துக்கு போனேன். ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையா கண்ணு கலங்கி இருக்கு? ஒன்றும் இல்லையா. என்ன என்னப்பா இதெல்லாம்? உங்களுக்கு துணிமணியும் கொஞ்சம் பணமும் என்னால் முடிஞ்சது. ஹே, இப்போ தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கேன். இது உனக்கே தேவைப்படும், வச்சுக்கோப்பா. நீங்க வச்சுக்கோ. நீ பெரிய ஆளாயி நிறைய சம்பாதிச்ச பிறகு உனக்கு ஸ்பான்சர் பண்ணார, அதே மாதிரி நீயும் ஒரு 10-20 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணா உனக்கும் மன நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்டா. ஐயா, எனக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காரா? ஐயா சொல்லுங்க, எனக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காரா? அது வந்து அதை நான் சொல்லக்கூடாதுப்பா, அவங்க விரும்ப மாட்டாங்க. ஐயா, எனக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கான்ற விஷயம் தெரியாம போனா கூட பரவாயில்ல, ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நான் நேரா பாத்தி நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்ற நன்றியாவது சொல்லணும். இல்லைன்னா அவர் கொடுத்த வாழ்க்கைக்கு எனக்கு அர்த்தமெல்லாம் போயிடுங்க. அப்படியா ஐயா, ப்ளீஸ்யா சொல்லுங்க, அவர் யாருன்னு சொல்லுங்க. இருக்கிற இடம் தான் மாறி இருக்கு, அந்த பிடிவாதான் அப்படியே இருக்கடா உனக்கு. அவர் யாருன்னு சொல்கிறேன், ஆனால் அவருக்கு உன்னால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. கண்டிப்பாக இருக்காது. பாஸ், குமாரசாமி ஐயா வீடு தெரியாது. டேய், இதாங்க மேலே. எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ, யார்? குமாரசாமி சார் இருக்காரு. அப்பா எங்க அப்பா தான், வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு, உட்காருங்க. வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. அப்பா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு, உட்காருங்க. சரி. ரொம்ப நேரம் ஆகுங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்துருவாரு, சொல்லிட்டு போனாரு, வந்துருவாரு, சொல்லிட்டு போனாரு, வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்றேன். என்ன குமரா, வேலையை முடிச்சிட்டியா? அங்க வச்சிட்டேன். இத நான் கொடுத்துட்டு மதியான சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிண்ணா. சார், நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வாங்க. சரிங்க, வந்துடுறேன். வாங்கண்ணா. ஆ சரிங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஆ, நான் வந்துடுறேன். வாங்கண்ணா. ஓகே. ஹலோ பிரதர், பிரதர் குமாரசாமி ஐயா வீடு இதுதானே? ஆமாம் சார், இந்த வீடு தான். அவர் இப்போ எங்கே? அவர் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரில. இல்லை, அவர் பையன் அப்பா இப்போ வந்துடுறேன்னு சொல்கிறாப்புல. அவர் குழந்தை மாதிரிங்க, கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர். நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது சார். அவங்க அப்பா காணாமல் போயிட்டார்னு சொன்னால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. இல்லை, குமாரசாமி ஐயாக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியலையா? தெரிலங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ மினிஸ்டர்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்புறம் கள்ளநோட்டு அடித்தாரு, அதில் தலைமுறை ஆகிட்டார்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரில சார். சரிங்க சார். சரி பிரதர், தேங்க் யூ. நான் விசாரிச்சு பார்த்துப்போ. எனக்கு குமாரசாமி ஐயா பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சது. குமரன். நீங்களா? அப்பா வந்துடுவாரு, வெயிட் பண்ணுங்க. அப்பா வந்துடுவாரு. குமரன், அப்பா வரமாட்டார்.
அப்பா வருவாரு, அதான் சொல்லிட்டு போயிட்டார்ல, வருவாரு. அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, வருவாரு. குமரன், அப்பா வரணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனா? நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையே. போலீஸ் ஸ்டேஷனா போகலாம், போலீஸ் ஸ்டேஷனா போகலாம். சரி வா, போலீஸ் ஸ்டேஷனா போகலாம். நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையே. அவனுக்கு கம்ப்ளைண்ட் கூட இப்படி. குமரா, இன்ஸ்பெக்டர் பார்த்து கொடுக்கணும். சரியா? ஏ, இப்படி உட்காரு, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், வாயா. ஹலோ, ம், இன்ஸ்பெக்டர் ஐயா உள்ளே இருக்காரு, போய் பாரு, போ. ஹலோ, யார்? இதை கொடுக்க சொன்னாங்க. என்ன? தெரியல. அப்பாக்காக கொடுக்க சொன்னாங்க. ஹே, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி போப்பா, நான் பார்த்துக்கிறேன், போ. உள்துறை அமைச்சர் தில்லைநாயகம் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு வலுவாக எழுந்துள்ளது. எனவே இந்த மனு மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குமாரசாமியை போட்டப்பவே அந்த பைத்தியத்தை போட்டலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. ஆமாடா, தப்பு பண்ணும்போது மிச்சம் வைக்கப்படாது. ஏ இனிசு, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ வாங்கிருவியா? நான் எங்க வாங்கினேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு மூளை வந்துருச்சு. நாலு தட்டு தட்டினா நம்ம யாருன்னு அவனுக்கு நல்லா புரியும். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏ, அந்த ரோடு எண்ட்ல திருப்பிடா, வந்துட்டோம். ஸ்கூல் பஸ்ல போனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு போய். ரொம்ப தூரம் போறோமா? நீ மட்டும் ரொம்ப தூரம் போவ? ரொம்ப தூரம் போறோமா? நின்றுட்டு போலாமா? ஆமா. பேர்ல குமரன் நானே கொண்டு இத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறியோ? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குமரன் இருந்தது நம்மள மீறி நடந்த விஷயம், அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். நம்மள மீறி நடந்திருந்தா விதியன் விட்டுலாம், ஆனா குமரன் சாவு காரணம் நான் தானே. மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நேத்து குமாரசாமி ஐயா, எனக்கு குமரன், நாளைக்கு வேற யாரோ. காப்பாற்ற வேண்டியவங்கள மக்களை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு ஆரம்பிக்கணும். எப்படி? சிஎம் மட்டும் தனியா மீட் பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். சிஎம் கூட நீ தனியா பேசணும், அவ்வளவுதானே? அது என்ன முடியும்? Listen, I'm serious. நம்பிக்கையிலையா? மினிஸ்டர் மனவாளனோட பையன் பாலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் மூலமா சிஎம்ஐ மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவன் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான். ஹே, அதான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னல. சிஎம்ஐ நமக்கு நியாயம் கிடைக்கணும்னு விரும்பினாலும் இப்ப இருக்கிற சிஸ்டம் செய்யும்.